ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசினினோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு சூப்பரான மில்க் பர்ஃபி ரெசிபி தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எவ்வளோ சிம்பிளாக நம்ம ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் மிஸ் ஆகாமல் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு நல்லா க்ரீம் இருக்கிற பாலாக எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு அந்த கோவா நிறையா கிடைக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் அடிப்பிடிச்சிடாமல் போதுமான இடைவெளியில் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. மெதுவாக அப்படியே பக்கத்துலேயே நின்று செய்யுங்க. கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சுகரு. ஸோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டரியான மாதிரி இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். குறைச்சி வேணால் நீங்கள் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம், உங்களோட டேஸ்ட் பொறுத்து. இப்போ நல்லா அது வந்து உங்களுக்கு ஒட்டாத அளவுக்கு, பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வரும். ஸோ அப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சட்டியில் ஒட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து உங்களுக்கு திக்காகும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த பர்ஃபி டெக்ஸ்சர் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு பதம் முன்னாடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேடா மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம பாதியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இதில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சம் குயிக்காக பண்ணணும், இல்லைனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அது ஹார்டாகிடும். ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஒயிட்டாக இருக்கிற ஃப்ளேவர் பாதியும் மிக்ஸ், நான் ஃப்ளேவர் இல்லாததை ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து ரோஸ் எசன்ஸ், அதாவது பேக்கர்ஸில் உள்ள ரோஸ் எசன்ஸ் தான் ஒரு பாதியில் நான் சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான பாத்திரம் நம்ம எடுத்துருந்தோம்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லேசாக கையில் நெய் தொட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவருமே இல்லைன்னா அந்த ஒயிட் ஃப்ளேவரில் வந்து ஒரு பாதியை செஞ்சுட்டு இன்னொரு பாதியில் நீங்கள் ஏதாவது கேசரி பவுடர் போட்டுட்டு ஏலக்காய் ஃப்ளேவர் போட்டுட்டு நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 லேயர் மில்க் பர்ஃபி செஞ்ச மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது செஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் அவர் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. நல்லா உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு நீங்கள் தட்டிலையும் அப்படியே கொட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பீஸ் போடலாம். இல்லை அதில் வச்சே நீங்கள் கூட பீஸ் போட்டாலும் உங்களுக்கு ஒட்டாமல், கொஞ்சம் கூட ஒட்டாமல் பாக்ஸில் வரும் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக வரும். நேரம் ஆகாத உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஹார்டாகிடும். கிட்டத்தட்ட நம்ம மில்க் மைசூர் பாக் மாதிரி உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டு நெய்யில் பண்ணதுனால. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட எந்த ஃப்ளேவருமே இல்லைனா ஏலக்காய் ஃப்ளேவர் போட்டுட்டு நீங்கள் கலர் ஏதாவது சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது நீங்கள் வெளியில் வச்சாலே ஒரு 4 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. ஏன்னா நம்ம நல்லா குக் பண்ணிட்டு பண்ணுறதுனால ஒரு ஏர்டைட் டப்பாவில் கை சும்மா படாமல் அப்படி வச்சிங்கன்னா 4 நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.